ஹலோ ஆல், வெல்கம் டு மை கிச்சன். வாங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு ரேட்டு வீட்டில் இருந்தால் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, எப்படி கில் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். சில டிப்ஸுங்க வந்து இருக்குது, ஹோ கெமிக்கலாக இல்லாமல் நேச்சுரலாகவே எப்படி கில் பண்ணுறதுன்றது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லார் வீட்டிலையும் இருக்கிற அந்தூருண்டை நாப்தலைன் பால்ஸ் இருக்குல்ல, அது வந்து எலி வர்ற இடங்களில், ஜன்னல் பக்கத்தில், ஃப்ரிட்ஜுக்கு கீழே இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் டார்க்கான பிளேஸில் வந்து போட்டு வைக்கணும். இப்படி போட்டு வச்சா எலி வந்து வர, எலிங்களுக்கு இந்த ஸ்மெல் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும், அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நீங்கள் வந்து எலி வர்ற இடங்களில், அடிக்கடி நடமாடுற இடங்களில் நீங்கள் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா இது வராது. இது வந்து நேச்சுரலாக நம்ம வீட்டிலே இருக்கிற. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே இருக்கிற புதினா இலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதான், இதனால் எந்த ஹார்ம்ஃபுல்லும் நமக்கு வந்து கிடையாது. இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா எலிக்கு வந்து பிடிக்காதான். அப்புறம் நீங்கள் வந்து இந்த லெமன் பெப்பர்மெண்ட் ஆயில் இந்த மாதிரி ஸ்ப்ரே இந்த மாதிரி இதெல்லாம் கூட நீங்கள் வந்து அடித்து வைக்கலாம், வராது எலி. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒன்று, நம்ம வீட்டில் எப்போவுமே மிளகு, மிளகு பொடி, பெப்பர், பெப்பர் பவுடர் இது எல்லாமே இருக்கும். அது வந்து நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா கூட அந்த ஸ்மெல், அதோட அந்த காரத்துக்கு எலி வந்து வராதான். அப்புறம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இது வந்து நம்மளோட ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான். இதை வந்து நீங்கள் வீட் ஃப்ளாரோட கொஞ்சம் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சுட்டா அந்த வீட் ஃப்ளார் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் எலியை. இப்போ அதை சாப்பிட்ட உடனே அதோட வயிறு வந்து ஃபுல்லாயிரும். கொஞ்சம் தண்ணி அது ஏதாவது பக்கத்துலேயே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது குடிச்சிட்டு அங்கேயே வந்து அது வந்து மயங்கி விழுந்துடும், இறந்தும் போகும். இந்த மாதிரி வந்து நீங்கள் இதெல்லாமே வந்து எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாத பொருட்கள். அப்புறம் கடையில் விற்கக்கூடிய அந்த அல்ட்ரா சவுண்டு இன்செக்ட்ஸ் ரிப்லண்ட் வந்து இருக்கும், அது நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி எந்த ஒரு இன்செக்டுமே வந்து வீட்டுக்குள்ளே அண்டாது. இது வந்து எந்த ஹார்ம்ஃபுல்லும் நமக்கு கிடையாது. நைட் நேரத்தில், பகலில் எப்போவும் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம், நமக்கு அவ்வளோவா சவுண்டு வந்து அது கேட்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நம்ம வந்து கடையில் விற்கிற அந்த கெமிக்கல்ஸ் வாங்கி வைக்காமல் இந்த மாதிரி நேச்சுரலாக ட்ரை பண்ணி எலி இன்செக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலே இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுற டிப்ஸு. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.